இருக்கீங்க. நம்ம தினமும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒயிட் கலர் இட்லியை சாப்பிடுவோம். ஆனால் இன்னைக்கு கலர் ஃபுல்லாக டேஸ்டியான ஒரு இட்லி சாப்பிட போகிறோம். ஓகே, இப்போ நம்ம அதை எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். குக் ஷெஃப், ஹாய் கேசிமா. ஹாய் அப்பா, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கறேன், நீ எப்படி இருக்க? தயிர், அப்புறம் கொஞ்சம் தண்ணி. இப்போ வந்துட்டு நான் 2 கப்பு ரவை எடுத்திருக்கேன், அதே மாதிரி 2 கப்பு தயிர், 2 கிளாஸ் வாட்டர். ஓகேவா? இது எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஓகே ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி இதுக்கு தேவையான சால்ட் போட்டுட்டு, ஓகே, அப்புறம் இதுக்கு கொஞ்சமா, ஓகே, வந்துட்டு கொஞ்சம் சோடா, பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி இது வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே, அப்புறமா 2 பொட்டேட்டோ பாயில் பண்ணிவிட்டு இப்படி வச்சுருக்கேன், நான் வச்சுருக்கேன். 2 ஆனியன், கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு கிரீன் சில்லி கட் பண்ணி வச்சுருக்கோம். இது மசாலாக்கு வந்துட்டு கறி லீஃப், சோம்பு, அப்புறம் கரம் மசாலா, மல்லித்தூள், மஞ்சள் தூள், சோம்புத்தூள், கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு சிக்கன் மசாலா. இது வந்து சிக்கன் மசாலா வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவைப்பட்ட போட்டுக்கலாம் வேணாட்டி. வந்துட்டு ஏகசிமா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, நாங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட சாப்பிட்லாம். ரொம்பவும் சூப்பராக இருக்கும், சாஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? Yes, of course. இப்போ என்ன ஊற்றிக்கலாம்? சூடானதுக்கப்புறம் என்ன, சூடானதுக்கப்புறம் என்ன, என்ன ஊற்றிக்கிட்டு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் பாப்பா. அதை போட்டோம்னா கூடிய கட் பண்ணி வச்ச ஆனியன் போட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம மசாலா ஐட்டம் எடுத்து வச்சிருந்தோம்ல, அதெல்லாம் போட்டுக்கலாம். இது கூடிய நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஆனியன், ஆனியன் இல்ல பொட்டேட்டோ, கேளுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது வந்து நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணும்போது பொட்டேட்டோக்கு உப்பு போடுற, இப்போ வந்து தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே இந்த பொட்டேட்டோ நம்மளுக்கு வந்து குக் ஆயிடுச்சு, அதனால் நிறையா குக் ஆகணுன்ற அவசியம் இல்லை. லைட்டாக இந்த மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். சரியா, மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம குக் பண்ணி வச்சுருந்த மசாலா இது நல்லா ஆறி விட்டுட்டு எடுத்துக்கோங்க. நல்லா ஆறிடுச்சு, ஆற வச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா மசாலா ரவை இந்த அளவுக்கு ஓகே இருக்கணும். நமக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இட்லி ஊற்றுற மாதிரி நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும். ஓகேவா? இப்போ இதை நம்ம வந்துட்டு சின்ன சின்னதாக ரோல் பண்ணிக்கலாம். கையில் எண்ணெய் தடவிட்டு ரோல் பண்ணிக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும். ஒட்டாமல் வரும். ஆமாம், உங்களுக்கு நல்ல ஷேப்பாகவும் கிடைக்கும் உங்களுக்கு.
உங்களுக்கு நல்லா ஷேப்பாகவும் அழகாகவும் உங்களுக்கு அடிக்கும். நீங்களும் நல்லா டேஸ்டியாக சாப்பிடலாம். நல்லா ஓவல் மாதிரி பண்ணிக்கோங்க. ஓவல் இந்த மாதிரி ரோல் பண்ணி ஒரு வச்சுக்கோங்க. அதே மாதிரி எல்லாத்தையுமே ஒரு ஓவல் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஓவல் மாதிரி இருக்கணும். ரொம்ப ஜாஸ்தி பெருசு பண்ணோம்னா அது கிளாஸ் கலவை நம்ம கிளாஸில் வைக்க போகிறோம். அது தகுந்த மாதிரி நம்ம முடிவு வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் உள்ள எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா எல்லாம் பார்க்கணும். இது வந்து நம்ம இட்லி வந்து மாவு ஊற்றணும் போது ஒட்டாமல் வர்றதுக்காக கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் பார்க்கணும் படுற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, இது அழகு ஓவல் ஷேப் மாதிரி வருமா? அழகாக வரும். அழகாக இருக்கு பார்க்கவே. எம்மி எம்மியாக இருக்கு. இப்போ ரெடியானது. டம்ளரில் ஊற்றி வச்சதை நம்ம உள்ளே வைக்க போகிறோம். நம்ம வந்துட்டு இப்போ குக்கரில் வைக்கிறோம். பெரிய இட்லி பாத்திரம் இருந்தால் அதிலேயே வச்சு நம்ம இட்லி குக் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பண்ணதில் எப்படி ஒவ்வொன்றா வச்சுக்கலாம். எத்தனை வேணுமோ நம்ம உள்ள அந்த மாதிரி Happy birthday to you. நல்லா குக் ஆனதும் ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா தண்ணியில் வச்சு ஆற வச்சிடணும். ஆற வச்சதுக்கப்புறம் அப்படி பொறுமையாக எடுத்துடணும். பொறுமையாக வந்து எடுத்தோம்னா அழகாக இந்த சேஃப் வரும் நமக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸில் ஐஸ்கிரீம் ஓடிட்டுன்னா அந்த குச்சி மட்டும் எடுத்துகிட்டு இதில் போட்டு வச்சுக்கலாம். அந்த குச்சி மட்டும் எடுத்துகிட்டு இது போட்டு வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு ஷேப்பாக அழகாகவும் வரும். இப்படி இருக்கு பாருங்க. பார்த்து லேசாக தொடணும். இதில் ஒன்றிடும் ஆசம். அப்படியே குல்ஃபி மாதிரி இருக்குல்ல. அப்படி இட்லி வந்திருக்கு. நல்லா பொறுமையாக எடுத்தீங்கன்னா போதும். இதை வந்துட்டு இப்படியே சாப்பிட்றத விட இன்னும் என்ன பண்ண போகிறோன்னா இப்போ அதை லைட்டாக கலர்ஃபுல் பண்ணுறோம். இப்போ நான் ஆயில் போட்டு ஆயில் சூடானது கொஞ்சம் கறி லீஃப் போட்டு கொத்தமல்லி போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், கொஞ்சமாக சில்லி பவுடர். சில்லி பவுடர் போட்டால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, காரமாக இருக்கும். அதனால நான் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்க போட்டுக்கலாம். எங்களுக்கு காரமா வேணாம். அதனால எனக்கு காரமா வேணாட்டு நாங்க சில்லி பவுடர் போட்டதுல காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கோம். இதுல நம்ம ரெடி பண்ணி வச்ச இட்லிய போட்டுருவோமா? லைட்டா மெதுவா போட்டு நல்லா அப்படி நல்லா போட்டோமா கலர்ஃபுல்லாக மாதிரி ஸ்லோவா ஜென்டலா பண்றோம். இது பாக்க ஐஸ்கிரீம் மாதிரி இட்லிய ஸ்டிக் போட்டா பொறுமையா பண்ணோம். ஆயில் வந்துட்டு சூடாக இருக்கு. இது குல்ஃபி ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு. இதே ஸ்டிக் போட்டா ஐஸ்கிரீம் மாதிரி மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கு. இதெல்லாம் எப்படி பாங்க இப்ப
பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அது ரவுன் ஆகும். அப்புறம் Thank you.